நீங்கள் என்னை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிங்களா ஓனர் நினச்சிங்களா ரெண்டுமே நினைக்கல ஒரு அழகான பொண்ணு நினச்சாட்டில் ஒரு செவன்டி ஒனில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சது அப்போ நீங்கள் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க உன்னை யார் யோகானந்தன் கூப்பிட்றாங்க உன்னை எல்லாருமே யோகா யோகானந்தான் கூப்பிட்றாங்க இன்னையிலேருந்து உன் பெரிய யோகா அதுலேருந்து வண்ணப்படம் யோகான்ற பேர் தான் எனக்கு மூணு குழந்தை ரெட்டை குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தாலும் அதுகளை தூங்க பண்ணுறதுக்குள்ள நான் அவசப்பட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி போட்டு ரொம்ப சம்பிரதாயத்தோட கல்யாணம் நடந்து அதுக்கு நம்ம நண்பர்கள்லாம் எனக்கு உதவியாயிருந்து ஈவினிங் பெரிய லெவலில் ஒரு உடல் ஹவுஸ் ஹோட்டல் ரிசப்ஷன் அதுக்கு வராது பெரிய பெரியவங்களே கிடையாது அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு எழுபத்தஞ்சாவது வருஷ வயசில் அவர் எனக்கு கொடுத்த அவார்டு அது ரெண்டு சங்கராச்சாரியரும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி உங்களோ யோகா யோகான்னு கூப்பிடுவார் உங்களே ஃபோட்டோ எடுக்க சொல்லுவார் ஜெயந்திரிட்ட ஜெயந்திர சாஸ்திரம் சுவாமி சொல்கிறாங்க யோகான்னா ஃபோட்டோ ஃபோட்டோன்னா யோகா காலையில் சிவாஜி வீட்டில் படம் எடுப்போம் மத்தியானம் ஜெமினி வீட்டில் எங்கே நுங்கம்பாக்கத்தில் நைட்டில் ஈவினிங் ஆனாக்கா ஆர்காட் ரோடில் எம்ஜிஆர் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆனால் இந்த தம்பி வந்தால் மாத்திரம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிவாஜி அப்பாவை படம் எடுத்திருக்கேன் சிவாஜி படம் எடுத்திருக்கேன் சிவாஜி சன் ராம்குமார் படம் எடுத்திருக்கேன் இந்த ராம்குமார் சன் துஷியன் துஷியனோட சன் இப்போ ரெண்டு வயசு பையன் ஈஷான் இந்த அஞ்சு ஜென்ரேஷனா ஏறக்குறைய ஐம்பது வருஷமா சிவாஜி வீட்டில் இன்னைக்கு நான் படம் எடுத்துட்டு எத்தனை பேர் ஸ்டில் போட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனையோ டெக்னிஷியன் ஒர்க் பண்ணுறாங்க தெரியாது எனக்கு அவருக்கும் நாளுக்கு நாள் நாளுக்கு ஒரு பாண்டேஜ் ஸ்கூலில் படிக்கிற நாள்ல வந்து மூணு பேரை வாழ்க்கையில் நான் சந்தித்து அவங்களோட ஒரு போட்டோவாவது எடுத்துக்கணும் அதில் வந்து முதல் ஆள் சிவாஜி அடுத்தது எம் எஸ் அடுத்தது ஜெயகாந்த் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுன்றது நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம் தான் வணக்கம் என் பேரு கலை மாமணி யோகா அப்படின்றது தான் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துகிட்டு இன்றை வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன் அதாவது இது எனக்கு எனக்கு மனதுக்கு ரொம்ப உகந்த ஒரு தொழில் தொழில்னு சொல்ல முடியாது இது ஒரு ஆர்ட் இதில் நான் வந்து மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன் சங்கரா டிவி அந்த நாளும் வந்துடாதோ அப்படின்ற தலைப்பில் ஒரு நேர்காணலுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க பல நேர்காணலில் நான் தனியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது அதிர்ஷ்டவசமாக சந்தோஷமாக என்னோடய மனைவியோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணி அதாவது ஒரு ஏழு வருஷம் காதலிச்சோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை வளர்ந்துட்ருக்கோம் நீங்கள் எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்க ஆயிரத்தி

டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தாங்க அது வரைக்கும் என் வாழ்க்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு போராட்டமான வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்த ஒரு நக நிகழ்ச்சி சொல்கிறேன் அதிலிருந்து ஆரம்பித்து சொல்கிறேன் என்னுடைய தகப்பனார் வந்து பெங்களூரில் ஒரு பெரிய நகை கடை வச்சுருந்தார் ரொம்ப பிரபலமான ஒரு நகை வியாபாரி அது கண்டோமெண்ட்டில் ஒரு கடை கடைனாக்கா கடை வீடு இந்த தெருலேருந்து அந்த தெரு வரை இருக்கும் ஃப்ரெண்டில் கடை பின்னாடி வீடு அப்படி இருக்கிறச்சேன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து இந்த போராட்டங்கள் அதாவது தனி நாடு வேணும் அப்படின்னு அந்த குரூப் வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கிறது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நாற்பத்தேட்டில் சுதந்திரம் அடைய போகுது அப்போது நான் வந்து என்னோடய அம்மா வயசத்தில் ஆறு மாத குழந்தையாக இருக்கேன் நான் அந்த அக்டோபர் மாதம் திடீர்னு ஒரு காலையில் ஒரு ஒரு எங்கள் அப்பா அது பூஜை பண்ணுறதுக்காக பூஜை ரூமுக்கு போகிறாரு பூஜை ரூமில் பார்த்தா கற்பூரம் இல்லை எனக்கு மேலே ஒரு அஞ்சு வயசில் ஒரு அக்கா இருக்கா அவளை போய் எதிர்க்க கடையில் போய் கற்பூரம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் நேரத்தில் டைமில் நடக்கிறது அந்த பொண்ணு படியறங்கி கீழே போகும் வெளியில் பெரிய சத்தம் கேட்குது என்ன இது ஒரே சத்தமாக இருக்கும் வெளியில் வராரு இந்த க்ளாஷ் நடந்துட்டே இருக்குது இவர் படியில் நின்னுக்கு நிற்கும்போதே இவர் ஒரு இந்து அப்படின்ற ஒரு இதில் துவேஷத்தில் அவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஃபார் நோ ரீசன் அந்த கிளர்ச்சிக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ பதிமூணு இடத்துல அவருக்கு அதாவது எங்கள் மதர் நல்லா எஃப்டியாக இருப்பாங்க ஜெயலக்ஷ்மியும் கூப்பிட்றாரு வீட்டிலேருந்து இவங்க வந்து அப்படியே காலர் பிடிச்சி அளவுக்கு அவங்க எஃப்டியாக இருப்பாங்க உள்ளே தூக்கி போடுறாங்க ஒரு சாரி ஃபுல்லாக பிளட்டு உடனே பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது தூக்கி போய் போடுறாங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு ஈ சால்ரிட்டுன்னு வருது ராத்திரி ஒரு மணிக்கு இறந்துட்டார் ஸோ ஆறு மாதம் வயதில் இருந்து பிப்ரவரி மாதம் நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் பிறந்தேன் அப்பா எப்படி இருப்பார் அப்பாவோடய குணம் எப்படி இருக்கும் அப்பாவோட அரவணைப்பு எப்படி இருக்கும் அப்பாவோடய தாக்கம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இன்னைய வரைக்கும் எனக்கு எழுபத்தி ஆறு வருஷம் வயசாகுது இன்றைய வரைக்கும் அறியாதவன் அப்படி தான் நான் வளர்ந்தேன் நான் இத காரணத்தினால அப்போது அவர் இறந்து போகிறப்ப அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து வளரும்போது அப்பா எல்லாமே அம்மா பட்ட சிரமம் அதனால் அப்பாக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன அவர்ஷன் ஏன்னாக்கா இவன் வயதில் வந்ததுக்கு தான் கணவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு என்னை நல்லா வளர்த்தாங்க இருந்தாலும் ஒரு ஃபுல் ப்ளட்ஜு தாய்மைக்கு உண்டான ஒரு கம்பேஷன் அதை அது எல்லாம் இல்லையோன்னு எனக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது அப்படி தான் நானும் வளர்ந்துட்டு இருந்தேன் அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக அப்படி இப்படி உழுந்து எழுந்து அதாவது நல்ல வசதியான குடும்பத்தில் அவங்க வாழ்க்கப்பட்டாலும் வசதியான குடும்பத்தில் இருக்கும்போது நான் பிறந்திருந்தாலும் ஆனால் வந்து இந்த கலாமட்டி ஒரு குடும்பத் தலைவன் போனதுக்கப்புறம் அந்த குடும்ப சின்ன பின்னம்மாயை பற்றி எங்கள் மதுரோட ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம் கிராமத்துக்கே வந்துட்டாங்க எல்லாரையும் விட்டுட்டு அதாவது என்னோடய சித்தப்பா சித்தப்பா ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருந்து ஒரு போராட்டத்தில் நான் படித்து அப்படியே இப்படியே மே மேலே வந்தேன் நான் அப்போது சின்ன வயசுல எனக்கு ஒரு ஒரு கட்டுக்கோப்பு நானே ஒரு வட்டம் போட்டுன்னா அதாவது எனக்கு என்னை கண்டிக்கிறதுக்கோ வழி நடத்துறதுக்கோ இல்லை கைட் பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது இருந்தாலும் என்னமோ தெரியல எனக்குள்ளே ஒரு டிசிப்ளின் சின்ன வயசுலேருந்து இன்றை வரைக்கும் அந்த டிசிப்ளின் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த டிசிப்ளினால்தான் எனக்கு இத்தனை பேர் என்னை அரவணைச்சு போயிட்டுருக்காங்க அது வேற அப்போது இந்த நேரத்தில் வந்து என்ன அது எனக்கு எப்படியாவது காலேஜ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆனால் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அதுக்கெல்லாம் இதுவே இல்லாமல் இருந்தது எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ப்ரீ யூனிவர்சிட்டியாக படிச்சிடணும் இப்போ அதெல்லாம் இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்டெலாம் இருக்குது அது அப்போது பியூசி அப்போது படிக்கணுன்ற நேரத்தில் எங்கள் அம்மா எப்படியோ ஹெல்ப் பண்ணி படிக்க வைச்சாங்க அப்போ எனக்கு சின்ன வயசில் நான் சொன்னேன்னே எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்ஸும் கிடையாது ஒரு மூணு நாலு பேர் தான் அவங்களுடைய பாசம் அந்த க அரவணைப்பெல்லாம் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணணும் எங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட அதெல்லாம் இந்த நண்பர்கிட்ட கிடச்ச மாதிரியான ஒரு அதாவது அவங்க தான் உலகம் அவங்க தான் எனக்கு எல்லாம் அவங்களோட தான் இருப்பேன் அவங்களோட இருக்கிறப்போ நிறைய சினிமா பார்ப்பேன் சகட்டு இருக்கு சினிமா பார்ப்பேன் காஞ்சிபுரத்தில் ஒரு ரூபா கொடுத்தாக்கா பெஞ்சில் உட்காரலாம் ஐம்பது பைசா கொடுத்தா இதில் அந்த மாதிரி ஸோ எனக்கு கிடைக்கிற பண்ணத்தில் இந்த இது பாக்கெட் மணின்னு கிடைக்கிறதுலாம் நிறைய சினிமா பார்ப்பேன் நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன் ஜெயகாந்தன் நா பார் சாரதி அதாவது அகிலன் ஒரு இந்த மாதிரி புஸ்தகத்தில் ப படித்து படித்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு என்னையும் அறியாமல் என் மனசில் ஒரு ஒரு இது ஸோ இந்த சூழ்நிலையில நான் வந்து முப்பத்து மூணு வயசுல அப்பா இறந்து போனதுனால ஸோ ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் வயசே வந்து முப்பத்தி மூணு வயசு தான் போகுது ஏன்னால் சின்ன எல்லாம் தெரியாது முப்பத்தி மூணு வயசில் அப்பா இறந்து போயிட்டார் ஸோ அம்மா இறந்து போனதுனால அம்மா சிரமப்பட்டாங்க அம்மா சிரமப்பட்டதுனால நான் அதிகமாக சிரமப்பட்டேன் ஸோ வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்படியே வா நடத்திட்டு இப்படியே போயிடணும் அப்படின்னு இருந்த நேரத்தில் தான் எங்கள் பிரதர் கசின் பிரதர் அதாவது நான் வந்து படித்த ஏதாவது நிறைய சினிமா பார்ப்பேன்னு சொன்னேன் அந்த சினிமாவோட தாக்கத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் எனக்கு ஒரு இருக்கிறாங்க ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபி ஆசைனால் நான் வந்து எங்களுக்கு ரொம்ப குடும்ப நண்பர் பீதாம்பரம்னு சொல்லிட்டு இப்போது டேரக்டர் வாசு இருக்கார் வாசுவோட அப்பா அப்ப வீதாம்பரம் இறந்து போய் நாடாச்சு ஆனா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சொன்ன அவரை சொல்லலாம் எனக்கு காலேஜ்ல இடம் வாங்கி கொடுத்தது அவர் தான் நாலு வருஷம் படிச்சேன் முதல் ஒரு வருஷம் பிஎஸ்சி பிஎஸ்சியோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஏன்னா நான் ரொம்ப படிப்புல ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது அதனால ஒரு ஒரு ஆசைக்கு ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டு நான் போய் மார்க்கஸ் பாட்டில் கிட்டே விஜய வாங்கின சொல்லல அசிட்டன்டா பீதாமரம் சார் எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தார் என்னுடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நான் ப்ரீ யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணதுனால மேற்கொண்டு ஆசை டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூணு வருஷம் டிகிரி படித்தேன் நான் அதுவும் போராட்டத்துக்கு இடையே தான் அந்த டிகிரி படிக்கிற நேரத்தில் விஜயவாகினியில் வந்து அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டூடியோலாம் ஒரு இதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது இருக்கும் அதாவது மியூசிக்கு தனி ஸ்டார் டிபார்ட்மெண்ட் இருக்கும் சே ஃபோட்டோகிராஃபிக்கு தனி அதாவது சினிமாட்டோகிராஃபி இருக்கும் கதா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடியோலும் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டை நான் இந்த படித்து முடிச்சு வரதுக்குள்ளே மார்க்கஸ் பாட்டில் ரிட்டையர் ஆனார் உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு வேறு வழியில் வாழ்க்கைக்கு போராட்டத்துக்காக காலேஜில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க போல இருக்கு ஒரு பெரிய அரட்டையில் தான் பெரிய ஆள் மற்ற காலேஜில் எல்லோரும் கூர்ந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு அப்போயே வந்து பச்சை என்ன பேருனாக்கா ரவுடிசா பச்சை பாசுக்கு இன்டைரெக்டாக கேட்டேன் அது லயலாக் வந்து ஸ்லேவ்ஸ் ஆஃப் லயலா அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கஸ் பாட்டில் போ போனவுடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் அதே மிஸ்டர் பீதாம்பரமே என்னை வந்து ஜெமினி காலர் லேபரேட்டரியில் லேப் சேர்த்து விட்டார் அங்கே இருந்து அப்படி போராடி இருந்தேன் அப்போது என்னுடைய கசின் பிரதர் மிஸ்ஸங்கரை தான் அவங்க ஸ்டுடியோ பக்கத்தில் ஸ்டூடியோ வச்சுருந்தார்ல அவர்கிட்ட என்னுடைய தான் ப்ரீ இப்போ ஜன்னி காலையில் போக மற்ற நேரத்தில் வந்து அவர் ஸ்டுடியோலாம் தான் உட்காண்ட் பண்ணுவார் அவர் வந்து சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு ஜெமினி கணேஷ் மூணு டாப் ஹீரோஸுக்கும் அவர் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் உங்கள் சங்கரை எனக்கு சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதான் அப்படின்றதுனால எனக்கு இந்த இந்த சினிமாட்டோகிராஃபர் ஆனற தாக்கம் அப்படியே இதுவாகவே எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி பெரியல ஏன்னா அவரோட ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இப்போ கூட இல்லை நீங்கள் வந்து உலக தமிழ் மாநாடு நடந்தது ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடு தீவுத்தெடலை நடந்தது பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு அதில் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு மினிஸ்டர் வந்தார் அந்த மினிஸ்டருக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக எங்கள் சங்கரன்னா போய் அந்த ஃபுல் ஈவெண்ட்ஸ் எடுத்தார் அப்போ நான் கூட போனேன் ஒரு அங்கே போனாக்கா சிவாஜி கணேஷ்லேருந்து அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதியிலேருந்து எல்லோரும் இவரை பார்த்து இவர் விஷ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா இவ்வளோ என்னை அறியாமல் அது பேர் ஒரு லைஃப் ஏற்பட்டு போச்சு ஸோ ஜெமினியில் இருந்துக்கிட்டே நான் இவர்கிட்ட வேலை கற்றுக்க ஆரம்பித்தேன் இயல்பாகவே எனக்கு இந்த சினிமாட்டோகிராஃபின்ற ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ஒரே அல்லைட் சப்ஜெக்ட் தான் இதில் இருந்த ஒரு அதாவது ஒரு டெடிக்கேஷன் ஒரு ஆசை அப்படின்றது வந்து எனக்கு பெரிய இதுவாக இருந்தது ஸோ அங்கே வந்து நிறைய பத்திரிக்கை இவங்க இவங்கள்லாம் அதாவது எல்லாம் வந்து அப்போல்லாம் இப்போது ஒரு ஒரு பத்திரிகைன்னு ஒருத்தர் முதல் இதன் முதல்ல தெருஞ்சானிக்கு தான் நான் வந்து பத்திரிக்கையாக போய் படம் எடுப்பேன் நான் அவர் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போய் என்ட்ரி பண்ணுவார் அவர் கூட போகவே உங்களுக்கு நானும் இருக்கோ இல்லையோ என்னோட ச இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டோடு வந்து கவர் பேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம் என்னால் நான் கொடுக்கவே இல்லை அப்போ அந்த நேரத்தில் ஸோ திரைஞ்சானம் போக போக இந்த பத்திரிகை தாக்கம் எனக்கு என்ன நிறைய பத்திரிகைகளை புக்கு படித்ததுனால இந்த பத்திரிகையோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு மனசில் ரொம்ப இருக்கும் ஸோ அப்படியே போக போக கும்பதம் பத்திரிகையில் என்னுடைய படங்கள் வர ஆரம்பிச்சிது மிஸ்டர் என்கரேஜ்மெண்ட் என்கரேஜ்மெண்ட்னா பால்யோ அவர் தான் சீஃப் ரிப்போர்ட்டர் ஃபார் கும்பதம் ஸோ என்னுடைய படங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிய தெரிய நிறைய கவர் பேஜர்ஸ் அவரோட போய் படம் எடுத்துருக்குறேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரபலமாக ஆற நேரமாக இருந்தது பால்யூ எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க கடைசியில் இல்லையா ஃபேமிலி நீங்கள் என்னை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறம்போது நான் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிங்களா ஓனர் நினச்சிங்களா ரெண்டுமே நினைக்கல ஒரு அழகான பொண்ணு நினச்ச அவ்வளோதான் அந்த நாட்டில் புரியுதா எனக்கு எனக்கு வந்து நான் தான் சொன்னேனே அந்த நாளில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை சத்தியமாக ஒரு பர்சன்ட் கூட ஏன்னால் அது அப்படி ஒரு டிப்ரெஷன் அந்த கல்யாணன்றதுல யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூடாது யார் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறதுனால கெட்டு போயிடக்கூடாது இருக்கிற இதை இண்டிபெண்ட்டாக நல்லபடியாக இருந்து நல்ல விதமாக போய் சேர்ந்துடணும் அப்படின்றது தான் ரெண்டு பேரும் அந்த காம்பவுண்டில் நின்றுன்னு பேசிகிட்டே இருவோம் பேசிட்டே இருக்கிற நேரத்தில் என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு இது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஏன் இந்த பொண்ணு நமக்கு வாழ்க்கையில் ஒரு துணையாக வந்தாக்கா நல்லா இருக்குமேன்ற ஒரு இது உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுது நான் உன்னோட ரொம்ப தயக்கமாக இருந்தேன் உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணி என்னோட பழகினுன்றதான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது சங்கரோட பிரதர் சங்கர் பிரதர்ன்னு தான் சொல்லுவாங்க இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட பழகிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அழகான அழகாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர ஆரம்பிச்சது நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் முதல்ல அப்படி தானே வரும் எடுத்த உடனே அளவு வராது இல்லையா அப்படி வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஒன்ல நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சது கவர்மெண்ட் ஜாப் ஜாபு இல்லை அப்போ நீங்கள் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க ஜாபுக்கு போகிறேன்னு சொல்லலை எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அது நானும் இருக்கேன் உங்களுக்கு இல்லை சொல்லிருக்கலாம் ஆ இதுதான் நடந்தது எனக்கு நன்றி இல்லை அதே மீறி என்னோட இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி ஏற்பட்டதுன்னு தான் கேட்குறேன் அது ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணணும் அதனால நானும் போஸ்டோன் பண்ணிகிட்டே போனேன்

நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஒரு ஒன் இயருக்கு லை லைஃப்ங்கிறது ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் வெளியில் போயிடுவீங்க நான் அந்த குழந்தைய வச்சுட்டு தான் நானே எழுதுந்துருக்கேத்தன நாளைக்கு எனக்கு எனக்கு பொழுதுபோகாது அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு மூணு குழந்தைங்க நான் விட ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் இதான் லைஃபு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்ட்டு நான் பிஸி ஆகிட்டேன் நான் நான் என் காரியத்தை பார்க்க ஆரம்பித்தேன் நீங்கள் உங்கள் காரியத்தை பறிஞ்சு அப்படியே பிஸி ஆகிட்டு என்ன மூணு குழந்தைங்கிறதுக்குமா மூணு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அது பண்ணி பண்ணி இதுலேயே பிஸி ஆகிட்டு குழந்தைங்களுக்கு டான்ஸு பாட்டு இது இதில் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நீங்கள் பாட்டு வருவீங்க நீங்கள் பாட்டு போவீங்க அந்த மாதிரி ரெகுலராக ஆகிடுச்சு ஸோ ஒரு பழகி போன திருப்தியான வாழ்க்கைன்னு சொல்லலாமா இவங்களோட அஃப்கோர்ஸ் பிஸியாக இருக்கிறவங்களோட ஒய்ஃப்களோட கதையெல்லாம் இப்படி தான் ஒரு ஒரு ஆஃபீஸில் போடுவான்னா ஆறு மணியானால் வருவாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவோ பன்னெண்டு மணிக்கு வருவா ஒரு மணிக்கு வருவா ரெண்டு மணிக்கு வருவா ஸோ அஃப்கோர்ஸ் நான் அதுக்கேற்ற தான் இருந்துக்கணும் எனக்கு மூணு குழந்தை எட்டை குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தாலும் அதுகளை தூங்கப்படுறதுக்குள்ளே நான் அவசைப்பட்ருக்கேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி போட்டு எல்லாம் தூங்குகிற நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு இங்கேன்னு பெல் அடிப்பேன் மூணு எழுந்துக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பிஸ்னஸ்னாக்கா பட்டு தானோ லைஃப்பு நல்லா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு யோகான்னு என் பேர் வச்சாங்க ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து யோகா நந்தன் அதாவது எங்களுக்கு குலதெய்வம் எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் அவங்க பெங்களூரில் இருந்தாலும் நாங்கள்லாம் வேலூர் மாவட்டத்துலேருந்து ஹேல் ஃப்ரம் வேலூர் மாவட்டம் எங்கள் அப்பாவோடய பூர்வீகம் ஸோ அவங்களுக்கு வந்து சோழிங்கர் யோக நரசிம்மர் அவர் தான் வந்து குலதெய்வம் அப்படி இருக்கிறச்சே இவருக்கு முதல்ல ரெண்டுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த இறந்து போச்சு ரெண்டாவதும் பொன் குழந்தை மூணாவது என் மதர் கன்சீவ் ஆகிருக்கிறப்போ இதுவாவது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தை பிறந்தாக்கான் நான் அவங்களுக்கு இதை ஏதோ நான் என் வெளியில் அதை பண்ணி வைக்கிறேன் இதை பண்ணி வைக்கிறேன்னு ஒரு ஒரு நகை வியாபாரியாக இதெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கார் அன்ஃபார்ச்சுனேட்லியாக இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்குள்ளே அவர் போய் சேர்ந்துட்டார் ஸோ எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பானா அவருக்கு அடுத்தது ரெண்டு பிரதர்ஸ் அந்த ரெண்டு பேரையும் இவர் தான் படிக்க வச்சு ஹெச்ஏஎல்ல பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் ஆக்குனார் இன்னொருத்த வந்து இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரியில் பெரிய ஆஃபீஸர் எல்லோருமே பெரிய அதாவது இவருடைய உழைப்பு அவங்களுடைய மேன்மையான வாழ்க்கைகளாக அதனால் அந்த கிராட்டிடியூட்டில் எனக்கு பிறந்த உடனே என் நான் பிறந்த உடனே என்னுடைய சித்தப்பா வந்து அண்ணா வந்து இவனுக்கு யோகா நந்த் யோகா நந்தன் யோகானந்தன் பேர் வைக்கணும் சோழிங்கர்ல யோகானந்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல யோகானந்தன் தான் இருக்கும் இது ஸ்கூல்ல காலேஜில் போக போக யோகானந்தன் அப்படின்ற விஷயம் வந்து ஷார்ட் ஆகி யோகானந்த் யோகானந்த் ஆரம்பத்தில் என்னுடைய பத்திரிகை பேர்லாம் வந்து வண்ணப்படம் யோகானந்த் அப்படின்லாம் வரும் இப்படி இருக்காச்ச பால்யோட நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பேட்டி பாலியோ படங்கள் வண்ணப்படங்கள் யோகா இது யோகானந்தன் வரும் ஒரு நாள் என்ன ஆயிருக்குது தினகரன் பத்திரிகையில் மின்சர் ராஜேந்திரன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கலீக் அவர் கண்ணதாசன் ஒரு பேர் சீஃப் ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் ரேண்டமாக அப்பப்போ மீட் பண்ணிப்போம் ஒரு நாள் இந்த ராஜேந்திரன் ஃபோட்டோகிராஃபர் என்னை ச ஃபோனில் பேசணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஃபோ டெலிஃபோன் டைரக்டர் தானே எடுத்து டெலிஃபோன் டைரக்டரை பார்த்துட்டு அதில் யோகானந்தன் பேர் ஒன்றும் பார்த்துட்டு எனக்கு இப்போ யோகானந்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் எடுத்துகிட்டு என்ன வந்து பேசவே மாட்டேன்ட்றாக்கிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஃபோனை காணோம் அப்படி இப்படின்னு அந்த ராஜேந்திரன் வந்து அந்த சேர்மோல் இல்லை இல்லை அந்த ராஜேந்திரன்ன்றவர் யார் ஃபோன் அதர் சைடில் இருக்கிற யோகானந்துக்கு பேசுவார் அந்த யோகானந்தன் நான் இல்லை அவர் டெலிஃபோன் டைரக்டர் டேரக்டர் ஃபிலிம் டேரக்டர் டி யோகானந்தன் பெரிய டேரக்டர் அவர் எம்ஜிஆர் சிவாஜி வச்சுலாம் எல்லாம் படம் எடுத்தவர் அவர் அவருக்கு போய்ட்டுருக்குது இந்த ஃபோனு இவர் வந்து இந்த ராஜேந்திரன் வந்து என்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒன் டு ஒன் பேசுகிற மாதிரி அவர் கடுப்பாகிட்டுருக்காரு நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிய மாட்டேன்ட நீ இவ்வளோ சீப்பாக பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனை டக்குன்னு வச்சுட்டு உடனே தினகரன் ஆஃபீஸுக்கு போ அது ஆஃபீஸுக்கு போட்டிருக்காரு இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது எங்கேன்னு வந்து அவன் உடனே தினகரன் ஆஃபீஸ்னு சொல்லிட்டான் தினகரன் ஆஃபீஸுக்கு திருப்பி அவர் ஃபோன் பண்ணி எம்டியை கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் யோகானந்தன்ற பேருக்கு எங்கிட்ட பேசி தரக்குறைவாக பேசுகிறான் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிப்போச்சு அப்புறம் அந்த சாரி கேட்டு ஒரு கூல் பண்ணியிருக்காங்க அந்த ராஜேந்திரன் என்னவாத இப்படி ஆகிப்போச்சு எங்கள் ஆஃபீஸில் பெரிய அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை வந்து நான் பால்யுக்கிட்ட சொன்னேன் இப்படி ஆச்சித் சார் அவர் பாலிவுட் சார் சொன்னார் உன்னை யார் யோகானந்தன்னு கூப்பிட்றாங்க உன்னை எல்லாருமே யோகா யோகானந்தானு கூப்பிட்றேன் இன்னையிலேருந்து உன் பேர் யோகா அப்படின்னு மா அப்படின்னு மாற்றிட்டாரு அதுலேருந்து வண்ண படம் யோகான்ற பேர் தான் நிறைய பேர் இங்கே யோகான்னு பேர் வச்சுருத்து யோகா டீச்சர்னு அதே நிறைய பேர் யோகா டீச்சர்னு பார்த்து வந்துருக்கு அது வேற இந்த யோகான்ற பேர் வர வர பல பல பேருக்கு வந்து இந்த யோகான்ற ஒரு நபரா இல்லை யோ இப்படின்னு ஒரு கேள்விக்குறியிருக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து கலைஞர் வந்து எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தார் அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கலைமாமணி விருது கொடுத்தது அவர் இருபத்தஞ்சி அவருடைய எழுபத்தஞ்சாவது வருஷ வயசில் அவர் எனக்கு கொடுத்தா அவார்டு அது அப்போது அதுலேருந்து கலை யோகான்னு போட ஆரம்பிச்சோன்னே இன்றைக்கி யாருக்கும் எனக்கு யோகான்னு தெரியல படம் கலைமாமணி யோகா கலைமாமணி வந்தார் சில நேரத்தில் கலைமாமணி வந்தாரான்னு கூட ஃபோனில் கேட்பாங்க இப்படியே நம்ம பேர் மூணு தடவை மாறிடுது யோகானந்தன் யோகானந்த் யோகா கலை கலைஞரால் யோ கலை யோகாவாகி போச்சது இதுதான் என்னுடைய யோகான்ற பேர் கொண்டான ஒரு சின்ன விஷயம் கலைஞரது விஷயத்துக்கு சார்பாக சில விஷயங்களை சொல்ல வரேன் நான் அதாவது நான் குங்குமம் குங்குமத்தில் ஒர்க் பண்ணுறதை பார்த்து குங்கும ஆசிரியர் குழு என்னை அப்ரோச் பண்ணி எங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ குங்குமத்தில் இருந்து நாலு பத்திரிகை வரும் குங்குமம் ஒன்னத்திரம் முத்தாரம் சுமங்கலி அப்படின்னு இந்த நாலு பத்திரிக்கைக்கும் அட்டைப்படத்துக்கு படம் எடுத்து அட்டைப்படத்துக்கு அப்போ வந்து இப்போது வந்து டிஜிட்டலில் எடுத்துகிறோம் எது எது பண்ணாலும் உடனே ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்போலாம் கிடையாது ட்ரான்ஸ்பரன்சி எடுக்கணும் பிக்சர் நெகட்டிவ்ல கொஞ்சம் ஆஃப் ஸ்டாப் ஏற்ற குறைச்செல்லாம் இருந்தாக்கா பிரிண்ட் போடும்போது போது பண்ணிக்கலாம் பட் இந்த ட்ரான்ஸ்பெரன்சி எடுத்தால் தான் எடுக்கிறதுனா பெரிய மக்களும் படலாம் அதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் தான் என்ன மாதிரி சில்ஸ் பாஸ்கர் இந்த மாதிரி ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஸோ நாங்கள் படம் எடுத்தாதான் தான் அட்டையில் வரும் அதுக்காக வந்து எப்போல்லாம் இந்த டிவி மீடியாலாம் கிடையாது எத்தனையோ ஃபிலிம் ஸ்டார்ஸு சாட்டே அந்த செகண்ட் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்காது எங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு எங்களுக்கு டைம் கொடுத்து நாங்கள் நிறைய அவங்களை வந்து க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா அதுதான் தான் வந்து எங்கக்கிட்ட கேட்டு வாங்கி எல்லா பத்திரிக்கைகளும் அட்டைப்பாடம் போடும் அதனால் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு எங்களுக்கு ஒரு ஒரு எந்த இருபது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் நிறைய படம் எடுத்திருக்கேன் இப்போ என் பொண்ணு ஒரு அசோசியேட் டைரக்டர் இருக்கா நம்ம அருணா அவர்களுக்கு ஒரு ஆட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தால் அங்கே சத்யராஜ் ஒர்க் பண்ணியிருந்தார் சத்யராஜ் சத்யராஜ் வந்து என் பொண்ணுக்கிட்ட கிட்ட எத்தனை வருஷமாக இவர் எனக்கு தெரியும் நீ ஒரு வார்த்தை கூட அவருடைய பொண்ணு தான் என்கிட்ட சொல்லுவார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நாளில் எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அதாவது நம்ம போய் இப்போ ஃபோட்டோகிராஃபர் சந்தர்ப்பம் கிடைக்கிறது பதில் அந்த நாளில் ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக எங்களை வந்து ரொம்ப சகோதரத்தனமாக ரொம்ப பழகி அந்த பழக்கெல்லாம் இன்னை வரைக்கும் நமக்கு அப்படி கண்டினியூ ஆகிட்டிருக்கு அதாவது இவ்வளோ போராட்டத்துக்கிடையே ஒரு கட்டத்தில் நான் வந்து இன்னும் ஏழு வருஷம் ஆனவுடனே நான் உண்மையாகவே விடப்பாயிட்டுறேன் விடப்பாயிட்டு நான் என்ன சொன்ன ஒரு நாள் உன்னை தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு எல்லாரும் வந்து நம்ம ரெண்டு பேரும் இருக்குது எல்லாருக்கும் ஈவன் சிவாஜி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வீட்டில் கேட்டார் என்ன நீ ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணா வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க நீ என்ன சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது இது வந்து அந்த மாதிரி சிவாஜி லெவலில் கேட்குற அளவுக்கு நம்முடைய பழக்கம் ரெண்டு பேருடைய பழக்கன்றது வெளி உலகத்தில் பட்டவர்தனமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அது சில நேரத்தில் உனக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது நான் ஒரு நாள் சொன்னேன் நான் இதுதான் தெராசு இங்கே உன் ஃபேமிலி இங்கே நான் ரெண்டுத்தையும் இருத்தி எந்த பக்கம் கொஞ்சம் இறங்குதோ அதை நீ டிசைட் பண்ணு ஒரு டெசிஷனுக்கு வராமல் நம்ம இப்படி ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருந்தாக்க பிரயோஜனம் இல்லை உனக்கு மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் டைம் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதை நீ எதிர்பார்க்கல நீ நான் சொன்னது உடனே என்ன பண்ணேன் உங்களுக்குள்ளே போராட்டம் வீட்டில் போராட்டம் எது எதோ நடந்திருக்கு எனக்கு இந்த குடும்பத்தோடு அதிகமாக இல்லாத காரணத்தினால எனக்கு இந்த குடும்பத்தோட பின்விளைவுகள் இம்பேக்ட் அதெல்லாம் தெரியல நான் எதோ போ போன போக்கில் சொல்லிவிட்டு நம்பாட்டை கேப்கொயிட் இது வீட்டில் பெரிய பிரச்சனையாக வளர்ந்துருக்குது நீ போராடி இருக்க அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து பத்தே நாளில் நம்ம கரெக்டாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சம்பிரதாயத்தோடு கல்யாணம் நடந்து அதுக்கு நம்ம நண்பர்கள்லாம் எனக்கு இருந்து ஈவினிங் பெரிய லெவலில் ஒரு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ரிசப்ஷன் அதுக்கு வர பெரிய பெரியவங்களே கிடையாது பிரபலங்களே கிடையாது அந்த மாதிரி நடந்தது ஸோ இந்த கல்யாணம் நடந்ததுக்கு உங்கள் உங்களுடைய வீட்டு பின்னணி ஏற்பட்ட போராட்டம் அது அப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் சொன்னிதான் எனக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாக எல்லார் வீட்லேயுமே முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதே தான் எங்கள் வீட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு

இப்போ பரமாச்சாரிய பேரில் தன்னை அர்ப்புணம் பண்ணிட்டு இருக்காருன்றது சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரியும் அவனுக்கு இல்லை அவனுக்கு லைஃபே அவர் தான் அந்த மாதிரி இருந்துட்டான் அவன் கல்யாணம் இல்லை லைஃபே வந்து சங்கராச்சாரியார் தான் அப்படின்ட்டு அவனோட இதில் இறங்கிட்டான் முழுக்க முழுக்க சங்கராச்சாரியா இருக்க வாழ்ந்துட்டுருக்க ஒரு பர்சனாலிட்டி உங்கள் ஆறு பேர் அவன் தான் கடைசி பிரதர் அப்படி இருந்தாலும் உங்கள் ஆறு பேருடைய கல்யாணங்கள் அப்பா சீக்கிரத்தில் தவறிட்டார் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து சின்னவனாக இருந்தோம் உங்கள் அத்தனை பேரையும் அவன் தான் அப்போ அவன் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான் ஆமாம் அதை வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் எல்லாேருமே வந்து அவனுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அவன் என்ன எவ்வளோ ஆளவில் எனக்கு சின்னவனாக இருந்தாலும் அவனுக்கு என் பேரில் வந்து அவன் பேரில் எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு பிகாஸ் அவன் தன்னை அப்படியே குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட சும்மா அதெல்லாம் வந்து கதையில் படிக்கலாம் சினிமாவில் பார்க்கலாம் கண் கூட ஒருத்தர் ஒரு ஒரு தன்னுடைய பர்சனல் லைஃபை ஒரு ஃபேமிலிக்காக அர்ப்பணம் பண்ண ஒரு பெரிய பரமாத்மான்னு கூட அவனை சொல்லலாம் அந்த அந்த விதத்தில் அவன் பேர் எனக்கு மிகப்பெரிய மரியாதை நான் வீட்லேயுமே பொறுப்பாக பா அக்கா தங்கைகளை பார்த்து நல்லா கரையை ஏற்றுறது தான் அவளோட வேலை இப்போ அந்த அந்த பிரதர் கூட ஆரம்பத்தில் நான் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விதத்தில் கொஞ்சம் இல்லை இல்லை இருந்தாலும் இப்போ அவனுக்கு நம்ம திருப்தியாக இருக்கிறதுன்றதுதான் நான் நினைக்கிறேன்னா நம்மளுடைய மன வாழ்க்கை நம்மளுடைய சீலிங் அஃப் லைஃப் எல்லாம் வந்து ஸோ அவனும் வந்து திருப்தியாக அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறான்றது நான் நினச்சி நான் வந்து திருப்தி பட்டுக்கிறேன்னு அது காரணம் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வட்டம் போட்டு தான் என்னால் எந்த ஃபேமிலிக்கு இது வரைக்கும் எந்த அவப்பேரும் வந்தது கிடையாது என்னால் இந்த இல்லை சொல்கிறேன் அதனால் ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வா எனக்கு அவனுடைய என்ன சொல்கிறது இந்த 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 பவித்திரமான வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான் எனக்கும் நிறைய டியூட்டி இருந்தது எங்க அப்பா போன அப்புறம் எங்க தங்கைகளை கவனிக்கிறது எங்க அக்காவை கைக்கிறது எங்க அம்மாவை கவனிக்கிறது எழுபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப எனக்கு ஆயிடுச்சு அதனால ஃபுல்லுமே நான் அதை பார்த்துக்கணும் அக்கா மீனாட்சியும் அந்த குடும்பத்தை அதாவது அந்த தெருவே சொல்ற அளவுக்கு நான் இருந்தோ எப்படி இருக்குது ஒரு பொண்ணுன்னு எப்படி இருக்கணும் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அது அந்த உணர்வு இருந்ததுனால தான் இந்த மூணு குழந்தைங்களும் இது வரைக்கும் அதான் நீ சொன்ன மாதிரி நான் பெரும்பாலான நேரம் அவுட் ஸ்டேஷன் போயிடுவேன் என்னுடைய நேரமே எனக்கு எனக்கே தெரியாது அப்படி இருந்த நேரத்தில் இந்த மூணு குழந்தைங்களை இப்போ நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது எப்படி நம்ம அதை வளர்த்தோம் அப்படின்னா எப்படி வளர்த்தோன்றத எப்படி நீ வளர்த்தேன்றது தான் எனக்கு பிரம்மிப்பார் இது அதெல்லாம் வந்து தேங்கிங் காட் இது அதாவது நம்முடைய கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கைன்றும்போது இது ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி லைஃப் பாண்டேஜான லைஃப் புரியுது உனக்கு அதாவது நீங்கள் சர்ச்சுக்கு போனாக்கா பாதிரியார் ரெண்டு பேர் கைப்பிடிச்சிட்டு இன்னையிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரத்தமும் சதவாயமாக இருக்கணும் அதாவது மரண பரியந்தம் அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் கடைசி வரைக்கும் அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் கடைசி வரைக்கும் இருப்போம் அதே உணர்வோடு தான் நம்ம ரெண்டு பேரும் இருந்துகிட்ருக்கணுன்றது வந்து மறக்க முடியாத உண்மை இது வந்து கடவுளாக நான் கல்யாணத்தில் அது வந்து ஈடுபாடு இல்லாத அந்த மனநிலையிலையும் கடவுளாக ஏற்படுத்தி வச்ச இந்த பந்தம் வந்து எனக்கு முழு எனது வாழ்க்கை திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்குன்றது அந்த விதத்தில் உனக்கு தேங்க் பண்ணக்கூடாது என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்துக்கிறேன் இங்கே என் தம்பி சங்கராச்சாரியார் டிவோட்டி அவன் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அது மாதிரி நீ உங்களுக்கும் ரெண்டு சங்கராச்சாரியரும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி உங்களோ யோகா யோகான்னு கூப்பிடுவார் உங்களே ஃபோட்டோ எடுக்க சொல்வார் யோகா தான் அங்கே போ எங்கே போகணும் நார்த் இந்தியாவெலாம் உங்களை அனுப்பிச்சார் போகணும்னு சொன்னார் எனக்கு அவங்களுக்கு அது எனக்கு எனக்கு சங்கர நான் ஏன்னா காஞ்சிபுரத்தில் படித்ததுனால என்னுடைய ஸ்கூலுக்கு போகிற வழியே வந்து காமாட்சி அம்மன் கோவில் திரு வழியாக தான் அப்போது முதல் முதல்ல ஜெயேந்திரர் பீடத்துக்கு வந்தப்போவே உட்காந்து ஜபம் இருப்பார் அந்த இருந்து எனக்கு பழக்கம் பரமாச்சாரியர் மூணு தடவை ஒரு தடவை வந்து இதில் போய் நார்த் இந்தியாவில் போய் மீட் பண்ணியிருக்கேன் இன்னொரு தடவை வந்து இங்கே நான் இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர் அந்த அவரை பார்க்க போயிருந்தேன் நான் பார்த்த இது மாதிரி மிஸ்டர் யோகானந்தன் வந்திருக்கிறாரு அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பரமாச்சாரிட்ட போய் சொன்ன ஓ ஃபாரஸ்ட் ஃபோட்டோகிராஃபரானிங்க நீங்கள் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் படம் எடுத்துருப்பீங்களே அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வாங்களே நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அவசியம் எடுத்துகிட்டு வரேன்னு பட் நான் அந்த எல்லாம் எடுத்து வந்து அவர் காமிக்கினேன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அது ஒரு தயக்கமாக இருந்து அது அப்படியே போச்சு அதுக்கப்புறம் வந்து ஜெயேந்திரர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அச்சுத்தமான பழக்கம் ரொம்ப என்ன என்னுடைய ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை வந்து இங்கே இதில் அடையார் பக்கத்தில் ஒரு இதில் வந்து ரெண்டு பேரும் புது பெரிவாளம் அதாவது ஜெயேந்திரரும் தங்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் காலையில் ரெண்டு பேரும் வாக்கிங் வரப்போ நான் போய் படம் ஆரத்து பின்னாடி போய் வந்துட்டுருக்கேன் அப்போ விஜேந்திர கிட்டே ஜெயேந்திர சார் சுவாமி சொல்கிறாங்க யோகான்னா ஃபோட்டோ ஃபோட்டோன்னா யோகா அது எனக்கு நான் இருக்கேன் இது ரெண்டு வார்த்தையிலே எல்லாமே அடங்கி போச்சு அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறாரு விஜேந்தர் கிட்ட சொல்கிறாரு இதை விட நமக்கு என்ன ஒரு பிளேசிங்க அதே விஜயேந்தர் வந்து நம்ம ஒரு தடவை மடத்துக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் விஜயேந்தர் நடந்து வர்றாரு வரும்போது இவர் யார் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு என்னை காட்டி உங்ககிட்ட கேட்டார் என்ன அவர் எதோ சொல்ல வராரு அப்படின்னு அவர் தான் மடத்துக்கு ஆஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கார் அப்படின்னா அதாவது ஒரு தொழில் இல்லை ஒரு ஆர்ட்டில் இறங்கும் போது அந்த ஆர்டில் நம்முடைய டெடிக்கேஷனே ஆன இதையும் காட்டணும் அதே நேரத்தில் நம்ம அவங்களோட என்ன அளவுக்கு இணக்கமாக இருக்கிறோம் அது சுவாமிகளாக இருந்தாலும் சரி போயில் உங்களுக்கு அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பீப்புளாக இருந்தாலும் சரி சினிமா பீப்புளாக இருந்தாலும் சரி இலக்கியவாதிகளாக இருந்தாலும் சரி இவர் இன்வேரியபிளாக ஆழ்ந்து பர்சனாலிட்டிஸ் நம்ம பழகுற முத முறை அவங்கக்கிட்ட ஏற்படுத்திருக்கிற அந்த அந்யோன்யம் நம்ம பேரில் அவங்களுக்கு ஏற்பட்டு ஏற்படுத்திக்கிற ஈடுபாடு இதெல்லாம் தான் நம்முடைய சக்ஸஸுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அதுக்கு பல விதத்தில் உன்னுடைய பங்களிப்பு உன்னுடைய அரவணைப்பு இதெல்லாம் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கேன் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வரேன் ஏறக்குறைய ஒரு இருபது நாடுகளுக்கு மேலே நான் பயணம் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போது மலேசியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தார் அவருக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு லோக்கலாக ஒயம்சியில் இருந்தார் அந்த ஒயம்சியை வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டு பேங்க் அந்த குரூப்பெல்லாம் சேர்த்து ஒரு ஃபாரஸ்ட் டூர் கூப்பிட்டு போனாங்க அந்த அவர் என்ன பண்ணார் இந்த மலேசியன் ஃப்ரெண்டு இவரையும் கூட்டுவாங்க நான் வந்து அங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னு இல்லை எங்கள் பீப்புள் வரைக்கும் தான் பரவாயில்ல இவரை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இங்கேருந்து சிங்கப்பூர் மலேஷியா பேங்காக் ஹாங்காங் ஃபிலிப்பைன்ஸ் பேக் டு சிங்கப்பூர் சென்னை இவ்வளோ இடத்துக்கும் பதிமூணு நாள் பயணம் அதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா டிக்கெட் ஐயாயிரத்தி ஐநூறுரூபான்றது அந்த நாளில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்போ விமானத்தை பார்ப்பேன் என்னைக்காக ஒரு நாளைக்கு விமானத்தில் பறப்போமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் பயணமே அப்போது அந்த பயணத்துக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா நீ தான் இந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூபா உன்னுடைய சேவிங்ஸ்லேருந்து நமக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா வாழ்க்கை நடத்த போகிறோமான்னு தெரியாத நாள்லையே நீ அந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து அந்த பயணத்தை துவக்கி வச்சது நான் சொன்னேன் இருபது நாடுகள் இருபது நாடுனால் இருபது நாடுக்கு எத்தனையோ முறை போயிருக்கேன் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கேன் ஆல் ஆரப் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஃபாரஸ்ட் போயிருக்கேன் இது எல்லாத்தையும் ஆஸ் எ ஃபோட்டோகிராஃபர் அது அத்தனையுமே எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணி தான் ஸ்பான்சர்ணுன்னா அவங்கவுங்க வேலைக்கு என்னை விரும்பி கூப்பிட்டு போய் தான் ஸோ இதுக்கு அதாவது என்ன சொல்லு பிள்ளையாட்சி போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற உறுதியாக இல்லாத நேரத்துலேயே நீ வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த இது அதெல்லாம் வந்து மனசளவில் அப்போ போயிட்டு ஆகணும் இந்த பர்ஸு சாரீ எல்லாம் இன்னும் கூட நான் வச்சுருக்கேன் அப்படியா இதுதான் வாழ்க்கை இது வந்து எதுக்கு நம்ம இதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்னாக்கா இதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எடுத்துக்கணும்ன்றது லைஃப் வந்து வெறும் இது இது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணுன்றத வந்து நம்ம மைண்ட் செட்டாக பண்ணிக்கினாக்கா டெஃபினட்டாக இந்த மனுஷா வாழ்க்கைன்றது பெரிய இறைவன் கொடுத்த பெரிய கொடை அதை வந்து சந்தோஷமாக்கிறது திருப்தி ஆக்கிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம செ செட்ரேட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அப்படின்றது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது அந்த விதத்தில் ஐ எம் ஏ பிளெஸட் மேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து நான் வந்து ரொம்ப திருப்தியான மனுஷனாக இன்னும் இந்த இந்த எழுபத்தாறு வயசில் நான் வந்து வெரி ஹாப்பிலி அது இருக்கிறேன்னாக்கா உன்னுடைய நிச்சயமாக உன்னுடைய பங்களிப்பு நம்ம ஃபேமிலியோட அரவணைப்பு எல்லா நண்பர்கள் எனக்கு பல தரப்பான நண்பர்கள் வந்தது என்னை தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தான் இன்னைக்கு இந்த நிலையில நான் இருக்கிறேன்றதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல கஷ்டமா இருந்தாலும் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் நானே என் பசங்கிறது ரொம்ப பிஸி ஆயிட்டேன் நான் நீங்க எப்பொழுதும் போல வெளியில போவீங்க வருவீங்க ஸோ ஸோ ஒய்ஃப்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது குழந்தைங்கள வந்து வெளியிலாம் பார்த்துப்பாங்க ஒரு தடவை உங்களுக்கு நானும் இருக்கா டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸை ஒரே நாளில் பார்க்கணும்னு சொன்னி நான் குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம் அது என்றைக்கு நான் இருக்க இருக்க குமுதம் பத்திரிகையில் அதாவது நட்சத்திரம்னா இருபத்தேழு நட்சத்திரம் அவங்க ஒரு சவாலாக ஒரு கப்பிள் ஒரே நாளில் இது இருபத்தேழு நட்சத்திரத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்கு இருபத்தேழு ஸ்டார்ஸை வந்து அப்போ நம்முடைய ரேகா பெரிய பொண்ணு வந்து ரெ ரெண்டு வயசு இருக்குமா மூணு வயசு இருக்குமா அவ்வளோதான் ஸோ ஏழு நட்சத்திரங்க சவுகார் ஜானிக்கி ராமராஜன் அப்புறம் வந்து சவுகார்ஜு இது எத்தனை எல்லா பிரபலங்களும் ஒரே நாளில் ஒரு காரில் உக்காந்து போய் சந்தித்து நம்ம போய் படம் எடுத்து எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அதாவது பேர் சந்திரசேகரும் நளினியும் ஆமாம் அவங்க இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சனதுனால அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது நளினிக்கும் ட்வின்ஸ் பிறந்ததுன்னு தான் நம்ம பேசிப்போம் அது இயல்பாக நடந்தது ஏன்னா அப்போ உடனே நமக்கும் ட்வின்ஸ் நமக்கும் ட்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சென்டிமெண்டலாக அது இது அதில் என்ன பியூட்டினா நளினி போன பசங்க பேரும் அருண் அருணா நம்ம பசங்க நம்ம பசங்க பேரும் அருண் அருணா ஸோ இப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த ஃபிலிம் ஸ்டா இண்டஸ்ட்ரியோட ஆரம்ப நாள் இந்த பத்திரிகை துறை இந்த சினிமா சில முக்கியமான படங்களை ஸ்டில் ஒர்க் பண்ணது இதெல்லாம் வச்சு அது எல்லாத்த விட நான் வந்து எங்கள் அண்ணாவோட ஸ்டூடியோவில் இது பண்ணப்போ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அதாவது காலையில் சிவாஜி வீட்டில் படம் எடுப்போம் மத்தியானம் ஆல்மோஸ்ட் ஜெமினிக்கு ஜெமினி வீட்டில் எங்கள் நுங்கம்பாகத்தில் நைட்டில் ஈவினிங் ஆனாக்கா ஆர்காட் ரோடில் எம்ஜிஆர் இந்த மூணு பேரையுமே ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வீக்கில் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் படம் எடுக்கிறது இது ஆறு மணி நாளில் எங்கள் பிரதர் போகிற அதுக்கப்புறம் வந்து நான் தான் ரெகுலராக போக ஆரம்பிச்சுட்டேன் நான் உங்களுடைய சிவாஜி வீட்டுக்கு வந்து வயசாயிடுச்சப்போ அவர் யூசிச்சாருலாம் உட்காந்தாரு கிட்ட கோவா எப்படி இருக்க பார்க்குறேன் அப்படின்னாரு இப்படி வெயிலுக்கு பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு தான் இருக்க அப்படின்னாரு அது நானும் இருக்கு அவருக்கே ஒரு தடவை நம்முடைய லவ் அஃபேர் போய் தெரிஞ்சு போய் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு என்ன நீ ஏதோ ஒரு பொண்ணோட சுற்றின்னு இருக்கியா கண்ணா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் நீ ஒரே கம்ப்ளைண்ட் ஒரு தந்தது நான் எப்படி சொல்கிறது அவர்கிட்ட போய் அதெல்லாம் உடனே இல்லைங்க மழைப்பிட்டு வந்தாச்சு ஸோ அளவுக்கு ம அதான் சொன்னேண்ணே சிவாஜி பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி நெருக்கமான உறவு வந்து வெளியில் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கல்யாணத்துக்காக ப்ரெஷர் கொடுத்தது அது போக சிவாஜி வீட்டில் வந்து ஏறக்குறைய நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்போ தான் அறுபத்தேழில் நான் காலேஜ் முடித்து வந்தேன் அப்போ எனக்கு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டாவது வயசுலேருந்தே நான் தனியாக படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் என் பிரதர் எல்லா இடத்துலையும் ஏன்னா என் பே நான் எங்கே போய் படம் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு தான் கிடைக்கும் ஸோ இப்போ சிவாஜி வீட்டில் டெய்லி ஆல்மோஸ்ட் சிவாஜி வந்து மேக்கப் போட்டார்னாக்கா செட்டில் யாரோடையும் படம் எடுத்துக்க மாட்டார் அது ஒரு அதாவது அவரை பார்க்குறதுக்கு அந்த நாளில் நிறைய சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மொரிஷியஸ்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அவங்க போய் எப்படியாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே செட்டில் படம் ஷூட்டிங் நடக்கிறது பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னாக்கா அதில் காலையில் வீட்டுக்கு வாங்க ஏழரை மணிக்கு வாங்க இங்கே இங்கே எத்தனை படம் ஒன்றாலும் எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்கள அமுச்சி விட்ருவாரு அவங்க நேராக கமலா அம்மா கிட்டே வருவாங்க இந்த மாதிரி மாமாவை பார்த்து அவர் சிவாஜி மாமா தான் மாமா பார்த்து நீங்கள் நாளைக்கு காலைல ஃபோட்டோ எடுத்துக்க அவர் சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த கமலாமா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் எவ்ரி அதே மாதிரி ஸ்டுடியோவுக்கு ஜெமினியை அடிக்கடி வந்துட்டு ஜெமினி எங்கள் அண்ணாக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை அதை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அதாவது இது இப்படி இருக்கிற இந்த சிந்த சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு வந்து அஞ்சு தலைமுறை அதாவது சிவாஜி அப்பாவை படம் எடுத்துருக்கேன் சிவாஜி படம் எடுத்திருக்கேன் சிவாஜி சன் ராம்குமார் பிரபுவை படுத்துருக்கேன் படம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சிவாஜி இந்த ராம்குமார் சன் துஷ்யன் துஷ்யனோட சன் இப்போ ரெண்டு வயசு பையன் ஈஷான் இந்த அஞ்சு ஜென்ரேஷனாக ஏறக்குறைய ஐம்பது வருஷமாக சிவாஜி வீட்டில் இன்றைக்கி நான் படம் இருக்கேன் இது ஒரு பெரிய குடுப்பினையான ஒரு விஷயம் ஜெமினின்னு சொல்ல வரும்போது எனக்கு வந்து ஒரு இது எக்ஸாம் எழுதியிருந்தேன் நான் தமிழ்நாடு இது இதுக்காக அப்போ நான் எதிர்பார்க்கவே எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்துடுது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிளார்க்காக கிளார்க்காக போய் சேர்ந்த ஒரு மூணு மாதத்துலேயே அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் போஸ்ட் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் என்னை கூப்பிட்டு நீ தான் ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு நீ யாருக்கிட்டே ஒரு நல்ல ஒரு பிரபலமானவங்கக்கிட்ட ஒரு லெட்டரை வாங்கி வந்து கொடு நான் உன்னை ஃபோட்டோகிராஃபரை அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டார் அடுத்த நிமிஷம் நான் ஸ்கூ அப்போ வந்து ஸ்கூட்டர் வச்சுருந்தேன் நான் ஸ்கூட்டர் எடுத்து நேராக நுங்கம்பாக்கம் ஜெமினி தீட்டு தான் போனேன் அப்படியே அண்ணே இது மாதிரி ஒரு லெட்டர் கேட்குறாங்க ஏ இதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு எழுந்தார் லெட்டர் பேட் எடுத்தார் அவர் கையிலேயே கைப்படவே அவர் தான் பெரிய நல்லா போயிட்டு நல்லா படித்தவராச்சு அவர் கைப்படைய லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஒரு மணி நேரத்தில் அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுத்தோன்னே எங்கள் ஆஃபீஸில் பார்த்து எல்லாம் பிரமிச்சுட்டான் ஜெமினி உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு அடுத்த மூணாவது நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ இப்படி ஜெமினி ஜெமினி வந்து அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கல்யாணத்துக்கு அவர் வந்திருக்கார் ரிசப்ஷனுக்கு வந்தப்போ நம்ம எல்லாம் கல்யாணம் ரிசப்ஷன் முடிச்சுட்டு பத்தரை மணிக்கு நம்ம எல்லாம் கலைஞ்சு போயிருக்கோம் ஒரு முக்காவுக்கு வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிருக்கிறார் அவரோட எங்கள் பிரதர் வீட்டுக்கு அது ரொம்ப அதா அதாவது மூணு பிரபலமானங்களும் மூணு விதமான கேரக்டர் அது மாதிரி எம்ஜிஆர் வீட்டில் டெய்லி ரசிகரிங்க காலையில் தோட்டத்துக்கு போவாங்க அங்கே பார்க்க முடியாது அவர் உடனே எங்கள் ஷூட்டிங் இடத்துக்கு போவாங்க அங்கேயும் பார்க்க முடியாது அவர் என்ன சொல்கிறார் சாயங்காலம் ஆற்காடு சீட்டுக்கு வந்துட்டு சொல்லு ஆற்காடு மொழி ஸ்டீட்டில் ஈவினிங் வருவார் ஈவினிங் கார் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அன்றளந்த மலர் மாதிரி வெள்ளை வீழ்ச்சி வெள்ளை ஜூவாக போட்டுக்கிட்டு இந்த தொப்பியை போட்டுட்டு அப்படியே ராஜா மாதிரி நடந்து வருவார் சரி உள்ளே வந்தோன்னே அப்படி மேலே போயிடுவார் கீழே வெயிட் பண்ணுவாங்களாம் ஒவ்வொருத்தரும் மேலே வருவாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அமுச்சுட்டே இருக்க வேண்டியதான் அவர் இந்த எம் அமெரிக்கா போயிட்டு வந்த நேரத்தில் கூட்டம்னா அப்படியே ஒரு கூட்டம் அளும் போது நான் படாடுக்க போயிருக்கிறேன் நான் அப்போது கேமராலாம் இந்த இந்த கேமரா தான் ட்வின் லென்ஸ் கேமரா அது ஒவ்வொரு பன்னெண்டு ஃப்ரேம் தான் படம் எடுக்கலாம் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் அந்த கிராங்க் திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வரணும் நான் இந்த பதட்டத்தில் படம் எடுக்கிறேன் அடுத்த இது ரிவர்ஸில் கொண்டு வராமல் அப்படியே எடுக்கிறேன் அது கிளிக் ஆகலை அப்படியே வேர்த்து இங்கே வா இங்கே வானார் என்னை கூப்பிட்டு ஏன் பதட்டப்படுற என்ன ஆச்சு இப்போது அப்படின்னு அந்த கேமரா டோப்பு டோப்புன்னு தொட்டினார் அது ரிவர்ஸில் வந்துடுச்சு அவர் கிளிக் பண்ணுறாரு படம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு சொல்லிட்டாரு எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படக்கூடாது அதுவும் வேலையை கற்றுக்கணும் அது ஒரு தாரக மந்திரம் மாதிரி எந்த அட்மாஸ்பியர்லேயும் நான் பதட்டமே அடைய மாட்டேன் சாதாரணமாகவே நான் காம் பர்சன் இது ஒரு மைண்டில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அதே மாதிரி தான் சிவாஜி கிட்டே நான் கற்றுக்கிட்டேன் ஒரு பெரிய விஷயம் நான் நேரம் தவறாமல் தவிராமல் செவன் தேர்ட்டின்னா செவன் தேர்ட்டி காலையில் காரிடரில் எல்லாம் இருப்பாங்க அதாவது ப்ரொடியூசர் இருப்பார் டைரக்டர் இருப்பாங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க விசிட்டர்ஸ் இருப்பாங்க இவர் வந்து இப்படி பார்த்து இப்படி எல்லோரும் ஒரு பார்வை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படி அஞ்சு நிமிஷத்தையும் எல்லாருக்கும் இது பண்ணிவிட்டு ஏதாவது முக்கியமாக படம் இருக்குன்னு எடுத்துகிட்டு உடனே பிறப்பிட்டு போயிடுவார் அந்த நேரம் தவறாமல் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இது வரைக்கும் இவ்வளோ அஞ்சு ஐம்பத்தஞ்சு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் நான் ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணேன் யாருக்கிட்டேயும் போய் அஞ்சு நிமிஷம் என்னால் டிலே ஆச்சு அப்படின்றது இதெல்லாம் வந்து புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிற ப விஷயங்கள் பல உண்டு அதுக்கு மேலே மனுஷாள்களை படித்து தெரிஞ்சுக்கிற விஷயன்றதெல்லாம் இதெல்லாம் தான் ஸோ இந்த மூணு பிரபலமானங்கிட்டேயே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னாக்கா மற்றவங்ககிட்ட மற்றவங்கிட்ட நான் எவ்வளோ வாழ்க்கையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்றதே உனக்கே தெரியும் அதனால் இது வந்து ஒரு ஹியூமன் லைஃப் இஸ் ஒன்ஃபுல் லைஃப் ஒண்டர்ஃபுல் லைஃப் பாரதி ராஜா உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா அது ஒரு பெரிய கதை பாரதி ராஜா சார்னால் எனக்கு பாரதி ராஜா சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னா நானும் என்னுடைய குருநாதர் அண்ணா சங்கர் அண்ணாவும் மிட்லன் தியேட்டரில் பதினாறு வயது நிலை படம் போயிட்டு இருந்தது அங்கேருந்து அவர் அந்த கூவம் நதி அதாவது எந்த என்ன நதி இந்த சித்ரா தியேட்டர்லாம் அது பக்கத்தில் வீடு அவருக்கு அங்கேருந்து நடந்தே போகிற தூரம் தான் தியேட்டர் நைட் ஷோ படம் பார்த்துட்டு அவரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் நானும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதை பேசிகிட்டே வந்து நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்தவங்க காலையில் நாலு மணி வரைக்கும் நான் அவரும் அந்த படத்தை பற்றியே பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்து ஸோ அந்த நாள்லேருந்தே ஒரு பாரதி ராஜா இயக்குனர் டெக்னீஷியனாக அவர் பேரில் பெரிய மரியாதை அதுக்கப்புறம் பத்திரிகை சம்மந்தமாக நிறையா அவரை படம் எடுக்க போய் மனோஜெலாம் இத்தனை குழந்தையாக கையில் வச்சுருந்த படம் படம்லாம் எடுத்துருக்குற அவர் அப்புறம் நிறைய அவரோட இப்படி இருக்கிற காலத்தில் வந்து அவர்கிட்ட மணின்னு ஒருத்தர் தான் செல்வாடுகிறப்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மணி வந்து வேற அவர் சினிமாட்டோகிராஃபராக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக ஒரு மாதிரி வேறு ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்க நேரத்தில் தான் கேப்டன் மகள்கிற படம் ஷூட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு ஒரு செல் ஃபோட்டோகிராஃபர் தேவைப்படுது இவர் கண்ணன் கேமராமேன் இருக்கார் பீம்சியோட பீம்சியோடய சன்னு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் போய் இதுக்கு பேசாமல் நீங்கள் யோகாவை போடலாமே அப்படின்னு அவர் போய் சொல்லியிருக்காரு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சித்தாரக்ஷ்மன் கிட்ட சொல்லி அவர் சித்தா தான் வந்து அதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்திருக்கார் அவர் இவர் கண்ணன் போய் சித்ரா லக்ஷ்மண் சொன்னேன் ஐயோ அவர் வந்து ஒர்க் பண்ண தாராளம் நமக்கு ஒரு பெரியதான் இப்படி கேப்டன் மகளுக்கு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எக்ஸ்பயர் எக்ஸ்பயரான விஜயகாந்த் படம் எப்படி செலக்ட் பண்ணி அது இல்லை இதை இதை சொல்லி முடிச்சிடறேன் நான் பாரதி ராஜா அந்த கேப்டன் மகள் ஷூட்டிங்கு குன்னூரில் தான் நடந்தது ஏறக்குறைய ரெண்டரை மாதம் அங்கே குன்னூரில் ரெண்டரை மாதம் ஒன்று விட்டுட்டு நாங்கள் தான் போயிருந்தோம் அந்த ஷூட்டிங்கில் எத்தனை பேர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க என்னான்னு தெரியாது எனக்கு அவருக்கும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு பாண்டேஜ் அப்படியே இணக்கமாயிட்டே வந்தது அந்த ஒரே படம் தான் அவருக்கு ஒர்க் பண்ணேன் ஆனால் இன்றை வரைக்கும் அவருடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு பெரிய அதுக்கப்புறம் அவர் என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போயிருக்கிறாரு அவருடைய சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அவன் மலேஷியா கூப்பிட்டு போயிருக்கு அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா அவர் கல்யாணத்துக்காக போன பால் பாண்டியன்னு சொல்லிட்டு அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்போ அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அவருக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் போட்டுருந்தாங்க அவன் எனக்கு எதுக்கு அனாசியமாக ரூம் அவன் என்னோட இருக்கட்டும் அதே மாதிரி கொய்த்து போனப்போ ஒரே ரூமில் தான் தங்குவோம் பாரதி ராஜாவே அவர் ரூமில் போய் பார்த்து பேசுகிறதுக்கே மற்ற டெக்னீஷியன்ஸு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் எனக்கு மனசில் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருந்தாக்கா அவர் ரூமில் என் அந்த மாதிரி நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மலேசியாவில் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்போ பெரிய ரிசப்ஷன் அந்த பொண்ணோட மாமனார் அந்த ரிசப்ஷனில் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு பவானி சங்கர்னு என்னோடய ஃப்ரெண்டு நம்ம நம்ம திண்டுக்கல் இருக்கார் என்னுடைய பிரேயர் தின பிரேயரில் நான் கடவுள் பேரில் பெரிய நம்பிக்கை உண்டு அதனால் வந்து எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணுவேன் அதில் வந்து பர்டிகுலராக ஒரு ஒம்போது பேருக்கு வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒம்பது பேருக்கு அவங்க பேர் சொல்லி தினமும் நான் வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன் அந்த ஒம்பது பேரில் யோகா ஒருத்தன் பவானி ஒருத்தன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னைக்கு அந்த கேப்டன் மகளில் ஏறக்குறைய முப்பது வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கும் மேலே ஆகிப்போச்சு அந்த அதனால் இப்போ வந்து பாரதி ராஜாவிலேருந்து என்னை என் நம்ம குடும்பத்தையோ நம்ம குடும்பத்திலேருந்து பாரதி ராஜ குடும்பத்தையோ பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரோடய நமக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் தான் வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய சக்ஸஸ் நீ ஆரம்பத்துலேருந்து கலகல கலகலன்னு குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களா அதான் சிஸ்டர்ஸோட சித்தப்பா சித்தப்பா பசங்க உங்கள் குடும்பமே பெரிய குடும்பம் அது இல்லாமல் உங்கள் எல்லா சில்ட்ரனுக்குமே உங்கள் அப்பா அம்மா பேரில் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு புரியுதா இவ்வளோலாம் நீங்கள் வந்து அப்படி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே சம்பாதிச்சு குடும்பத்துக்கு ஒரு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் மீறி நம்ம கல்யாணம் நடந்தது இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபோர்கோ பண்ணிவிட்டு புரியுதா நீ வரும்போது நான் மட்டும்தான் எனக்கு சிஸ்டரோ எனக்கு அப்பா அம்மாவோ எனக்கு பிரதர்ஸோ இல்லை எனக்கு குடும்பமோ என் குடும்ப சார்ந்தவங்களோ யாருமே கிடையாதுன்றது உனக்கு தெரியும் அப்படியும் என்னை ஏற்றுக்கிட்டு நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தனிமை என்னுடைய தனிமை நம்முடைய தனிமை வாழ்க்கின்றது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததா இல்லை அதை நீ டைஜஸ்ட் பண்ணிக்கினியா இல்லை வந்து குழந்தைங்க ரெண்டு வருஷத்துல குழந்தைங்களாம் மறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறத வச்சு நீ மற்ற விஷயங்கள்லாம் மறந்துட்டேன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்ல முடியாது அது நானும் ஃபேமிலியோடு பிறந்ததுனால உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தாலும் அவங்களோட தான் இருந்திருப்பேன் நான் அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்து மேலே மேலே ட்வின்ஸுங்கிறதுனால நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இந்த பசங்களை பார்த்துக்கிறது நீங்கள் வந்து மாதத்தில் பத்து நாள் வீட்டில் இருந்தால் பெருசு ஸோ அந்த குழந்தைகளுக்கு பார்க்குறது ஸ்கூலுக்கு அழிச்சின்னு போகிறது கொண்டு விடுறது சாப்பாடு கொண்டு கொடுக்குறது இது அத்தனையும் நானே பண்ணுவேன் வந்த உடனே டான்ஸ் கிளாஸ் போ அந்த கிளாஸ் போ இந்த குழந்தைகளெல்லாம் அழிச்சுட்டு ரோட்டில் தாண்டி கொண்டு விடுத இந்த மூணு குழந்தைகளையும் அழிச்சு கொடுத்தோம் பெரிய ஒரு தடவை போகும்போது ஆட்டோக்காரனே வந்து சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்குற அளவுக்கு மூணு குழந்தைய போயிடுச்சு ஸோ என்னோட லைஃப் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு இது இல்லாமல் எங்கள் அம்மாவை பார்க்கறது அது இது வெளியில் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அதனால் என்னுடைய சுற்றத்தா சூழ்நிலைக்கு ஏத்தலாம் இல்லைன்றது பெரிய உனக்கு டிசை பண்ணுறோம் இல்லை உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்க வேண்டியது அது மாத்திட்டேன் குழந்தைகளே உலகம் இருந்துட்டேன் நான் ஒரு தடவை எம் வீட்டுக்கு போயிருக்கோம் அம்மாவை பார்த்திருக்கோம் ஆத்மா இருந்திருக்காரு அவரையும் பார்த்திருக்கோம் அம்மாவோட எடுத்த போட்டோ உங்கள்கிட்ட இருக்கா அவங்க அம்மாவோட போட்டோ நான் அம்மாவை போட்டோ எடுத்த மாதிரி இந்த காலகட்டத்துல அவங்க வந்து இங்கே இப்போ கோட்டுப்புறத்தில் வந்து அங்கே இருந்ததுக்கு அப்புறம் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அப்போ அந் அந்த நாளில் அவங்க ஆர்டிஸ்டாக இருந்து அவ இவங்க ஒரு ஃபுல் பிளேட்டட் சிங்கராக இருந்த நேரத்தில் அவங்கள அதிகப்படியாக படம் எடுத்தது நான் தான் எப்படின்னா அவங்களுக்கு என்ன காரணத்தினாலையும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு கொடுப்பனே அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்துட்டுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆனால் இந்த தம்பி வந்தால் மாத்திரம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வாஞ்சையாக பேசுவாங்க அதாவது என்னுடைய ஐம்பதாவது வருஷத்தில் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் புஸ்தகம் வந்து மியூசிக் அகாடமியில் பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அவங்க வந்தாங்களே அவங்க அவங்களுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்துருந்தேன் அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன் நான் க்ரீன் ரூமில் ட்ரெஸ் போட்டுங்கிறேன் டிடிகே வாசு அவர் தான் மியூசிக் அகாடமி ஓனர் பெரிய டிடிகே வாசுன்னா தெரியாதுவங்களுக்கு கிடையாது அவர் ஒரு கையில் ஒரு பொன்னாடி எடுத்துக்கணும் எங்கே யோகா அப்படின்னு உள்ளே வராரு இவர் ஏன் இங்கே எனக்கு அவருக்கும் அவ்வளோ பழக்கம் கிடையாது யோகா அம்மா இதை உங்களுக்கு போத்த சொன்னாங்க அவங்களால் வர முடியலையா முதல் சால்வே அவங்க தான் போத்தணுமா கண்ணில் தண்ணியாக வராமல் என்னங்க பண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது அப்படி ஒரு இந்த பிளெஸ்ஸிங்கெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிற விஷயமே கிடையாது நான் கல்கி ஃபேமிலியோட ஏன்னா கல்கி பத்திரிக்கை நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ஃபேமிலியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க வருவாங்க நிகழ்ச்சிக்கு வரும்போதெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு பேசாத நாளே கிடையாது ஒரு தடவை அவங்களுடைய எண்ப எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சாவது வருஷத்தில் கல்கியில் ஒரு அட்டப்பாடம் போடணும் அப்படின்னு ஈவினிங் டிசைட் பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நான் பெங்களூரில் இருக்கேன் நான் சீதாரவி அவங்க தான் எடிட்டரு அந்த அம்மாவோட எம்எஸ் அம்மாவோட பேத்தி இந்த மாதிரி சார் யோகா சார் நாளைக்கு காலையில் அம்மாவும் ஐயாவையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் நேராக கோட்ருபுறத்துக்கு வந்துடுங்க ஏழே கால் மணிக்கு நேரம் ரெடியாக இருக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னே கேட்கல அவங்க நான் சொன்னேன் சிஸ்டர் நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் பட் ஆ டெலிகாஸ்ட் நான் வந்துடுறேன் இவங்க பேசுகிறப்ப ஈவினிங் அதுக்கு மேலே எப்படி டிக்கெட்டை வாங்கிறது எப்படி ட்ரெயினில் வருது அடிச்சு பிடிச்சுன்னு ராத்திரி ஏதோ ஒரு இந்த ட்ரெயின் விண்ணெய் ட்ரெயின் ஒன்று வந்து அதை பிடிச்சி ஏழு மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி இறங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சென்டிமெண்டல் குளிக்கிறதுக்கு முன்னாடி கேமராவை கையில் இல்லைன்ற அதாவது அந்த மாதிரிலாம் இருந்து நல்ல இதுலேயே டாய்லெட்லேயே குளிச்சுட்டு என் அசிஸ்டண்ட்டை கேமரா எடுத்து நாங்கள் கோட்டூர் போகிறோம்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சி நேராக கோட்டூர் போகிறோம் போகிறேன் ரெண்டு பேரும் ஜில்லுன்னு நான் இப்படி உக்காண்ட்ருக்கேன் மாதிரி சாதாரண சார் இப்படி உக்காண்டிருக்காரு அம்மா அப்படி நிற்கிறாங்க எடுத்துடலாம்மா சரி ரெண்டு உடனே போய் டக்குன்னு எடுத்தோடனே ஏதோ ஒரு சதாசிவம் சார் ஒரு ஜோக் சொன்னார் அப்படியே சிரிச்சாங்க பாருங்கள் ஒரு செகண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இந்த இந்த அலர்ட்னஸ் இருக்கணும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அது என்னென்னா ஒரு பதினாறு வயசு லேடி அந்த ஒரு நாணம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுபத்தஞ்சி வயசு லேடி முகத்தில் உங்களால் பார்க்க முடியும் அந்த படம் பப்ளிஷ் ஆன உடனே பாராட்டாதவங்களே கிடையாது அவங்க கச்சேரி பண்ணும்போது சதாசிவம் எதிர்க்கே எதிர்க்க எப்படி கால் மேல் கால் போடுதுன்னு உட்காண்டுருப்பார் அவர் டிசைட் பண்ணுற பாட்டு தான் அவங்க பாடுவாங்க ஒன்று ஒன்றும் அவருடைய அப்ரூவல் எல்லாமே நடக்காது அந்த மாதிரி இது என்னென்னா இவ்வளோ மகோன்னதமான ஆட்களோடெல்லாம் வந்து நெருக்கமாக பழகுவோம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இந்த கேமரான்ற ஒரு சாதனை எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய என்னுடைய எனக்கு பெரிய ஆசைகளே கிடையாது ஆனால் நான் என்னுடைய கடைசி காலம் கேமராவோட தான் போயிடணுன்ற அப்படின்றது உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணிக்கிறத முடியும் தப்போ அப்படியே வந்து எனக்கு கேமரா இந்த தொழில் எனக்கு வந்து அவ்வளோ மைண்டிங்காக இருந்துருக்குது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குது அவ்வளோ திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது வாழ்க்கையை வாழ்க்கிறத வாழ்கிறதுக்கு ஒரு அதாவது உதவிகரமாக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இது இது இந்த கேமரான்ற மூலிமா இன்னொரு பெரிய விஷயத்தை சொல்கிறேன் நான் அதாவது நான் ஃபிலிம் பீப்புளோட அதாவது இலக்கிய பீப்புளோட அரசியல்வாதிகளோட எல்லாரோட நெருக்கமாக அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பீப்புளோட எனக்கு பெரிய நெருக்கங்கள்லாம் ஏற்பட்டுறதுக்கு கேமராவும் இந்த பத்திரிகை துறையும் காரணமாக இருந்திருக்குது ஒரு தடவை வந்து நாமக்கல் கிருஷ்ணன் வந்து ஒரு அப்போது கும்புதத்தில் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் ஆசிரியராக வச்சு ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க அந்த வாரம் வந்து நாமகிரிப்பேட்டை ஆசிரியராக வச்சு இஷ்யூ கொண்டு வரணும்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு உதவி ஆசிரியரை கூட வச்சு அமுச்சு விட்டுருந்தாங்க நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் என்ன பண்ணார் நல்லிக்குப்பைசாமி செட்டியாரை நான் இன்டர்வியூ பண்ணணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ வந்து கோபாலன் பா கோபாலன் அவர் தான் அந்த ஆசிரியர் குழுவுக்கு கோஆர்டினேட் பண்ணார் அவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி நல்லி சாமி சேட்டியார்கள் எஸ்ன்னு சொல்லிட்டாரு நாமக்கிரி பாட்டியும் ரெண்டு ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணுறது நம்மள மாதிரி பேசுறதுக்கு அப்போ நம்ம கடையிலே வச்சுக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் கடையில் வச்ச துணி பேக்ரவுண்ட் தான் இருக்கும் பக்கத்திலே பார்க் இருக்குது நாகேஸ்வரம் பார்க் இருக்குது என்ன ஒரு க்ரீன் பேக்ரவுண்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டுங்க உங்களுடைய இன்ட்ராக்ஷன் நான் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு அவங்களும் அக்ரி அக்ரி பண்ணிவிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் இருந்து பாமக கோபால் நோட்ஸ் வச்சுட்டே இருந்தார் நான் அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்லாம் ஃபோட்டோகிராஃபர் இருந்தது அது மாதிரி அந்த இஷ்யூ ஃபுல்லாக அதுக்கு வேண்டிய படங்கள்லாம் நான் கொடுத்தேன் பேட்டை சம்மந்தப்பட்டது அந்த இஷ்யூ வந்தவுடனே இவங்க ரெண்டு பேருடைய இன்ட்ராக்ஷனும் இவங்க பேசுகிறத விட அது நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது அந்த இருந்து ஏறக்குறைய முப்பது நாற்பது வருஷமாக நல்லிச்சட்டியாக நிழல் போல் அவர் சென்னையில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி வெளிநாட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி நான் போகாத இடமே கிடையாது அவரோட போ அவர் போன வெளிநாட்டுக்கு நான் போகாத கிடையாது அவரோட லண்டன் போயிருக்கேன் பாரிஸ் போயிருக்கேன் அது மாதிரி சொல்ல போனாக்கா எந்தெந்த கண்ட்ரிக்கோ போயிருக்கேன் த்ரோட் இந்தியா நான் போகாத இடமே எனக்கு உங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் எடுத்து தான் எனக்கு வேணும்னு நானே எதிர்பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உங்களோட இது உங்கள் பிள்ளைக்கும் வந்துட்டு உங்கள் பிள்ளை பெருமை நான் நான் எடுக்கிறான் இன்றைக்கு கூட ஒரு நியூஸ் வந்தது அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸில் ஒரு டிவி அது வந்து லான்ச் பண்ணுறாங்க தெரியும் அவன் அமெரிக்காவில் அமெரிக்காவில் என்னவா இருக்கான் சயின்டிஸ்டாக இருக்கா அமெரிக்காவில் ஐஃபோன் அதில் வந்து ரிசர்ச் இன்ஜினியராக இருக்கான் அதில் வந்து அவனுடைய இதே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுற விஷயம்தான் அதில் அவனுக்கு நேத்துக்கே ஏதோ ஒரு அளவு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் அதாவது என்னுடைய பையனுக்கு நான் வந்து ஒரு சயின் அதான் அவனுடைய திரு இதிலே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவனுக்கு இதுதான் கேமரா இது தான் அப்பர்ச்சர் இதுதான் ஸ்பீடு இதுதான் ஃபிலிம் ஸ்பீடு அதெல்லாம் வந் நான் அவனுக்கு சொன்னதும் கிடையாது அவன்கிட்ட கேட்டதும் கிடையாது அவன் இங்கே படிச்சுட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா போனால் அவனுக்குள்ளே இந்த ஃபயர் இருந்திருக்காங்க அங்கே போய் அவனே கேமரா வாங்கி அவனே படங்கள் எடுத்து இப்போ அவன் எடுக்கிற படம்லாம் பார்த்தா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் ப்ரில்லியன்ட் மட்டும் இல்லை நிறைய நிறைய ஷார்ட் அவ்வளோ ரஷ்ஷா இருக்குமா மீட்டிங்கு அப்படின்னு சொன்னா நாளைக்கு அதெல்லாம் தான் பெருமையாக இருக்குங்கம்மா அதே மாதிரி என் பொண்ணு அவனோட பிறந்த ட்வின்ஸ் ட்வின் அவன் பேர் அருணா இந்த பொண்ணு பேர் அருணா அருண் அருணா இந்த அருணா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் மிஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இன்னைக்கு அசோசியேட் டைரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இதெல்லாம் வந்து அவங்கள நான் எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் கிடையாது அவங்கள என்கரேஜம் பண்ணிக்கிடாது அவங்களே சுயம்பவ வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு இந்த சம்மந்தப்பட்ட இந்த க கலைத்துறையில் ஈடுபட்டிருக்காங்களது பெரிய பொண்ணும் ஆஃபீஸ்க்கே பிடிக்காது அவளுக்கு அவளுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஒரு ஜாபு அவளை தேடின்னு வெத்தலை பார்க்க கொடுத்தா மாதிரி ஒரு ஜாபு கிடச்சிது இப்போ அவள் இல்லைன்னா லைஃபே இல்லைங்கிற மாதிரி அவளுக்கும் நல்லா அமைஞ்சு போச்சு நல்லதே நினைப்போம் நல்லதே வாழ்க்கையில் நடக்கும்ன்றது தான் ஒரு டோட்டலாக இந்த எங்கள் இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சமெல்லாம் மீறி இப்போ லைஃப் போகிறதுனாக்க பேரம் தான் பேரன் இல்லைன்னா லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி உலகமே உனக்கு பேரன் ஆகிப்போச்சு சந்தோஷம்தான் அவன் ரொம்ப இந்த ஆறாவது படிக்கிறான் பத்ம இந்த காலத்து பசங்கள்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான் ப்ரில்லியுன்னா அவங்களுடைய இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க அவ்வளோ என்ன சொல்றது அடுத்த கட்ட மனசு திருப்தி நமக்கு வாழ்க்கையில் இப்போ இருந்துட்டு இருக்கு அவன் கேட்டான் இன்னைக்கு நாளைக்கு இன்ட்ரிவியூ போறேன்னா நாளைக்கு இன்டர்வியூ போறியா அப்படின்னா நீங்களும் தான் சண்டை போடுவீங்க அப்படின்னா சண்டை யாரிடா போடாமல் இருப்பா அப்படின்னு சொன்ன கேமரா முன்னாடி சண்டை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன் அதாவது ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நிறைய புத்தகம் படிப்பேன் நிறைய சினிமா பார்ப்பேன்னு எனக்கு இசைன்னா என்னன்னு தெரியாது ஆனால் இசை ஆர்வலர் அது என்ன மாதிரி மியூசிக்காக இருந்தாலும் அது இந்துஸ்தானியாக இருந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி அதாவது அது ரொம்ப ஸ்லாக்கிச்சு உனக்கே தெரியும் இப்போ பாரு நான் வந்து இசை இசை கேட்டு மகிழ்றதை மட்டும் தான் அந்த அறிவு கிடையாது அப்படி இருக்கிறப்போ ஸ்கூலில் படிக்கிற நாளில் வந்து மூணு பேரை வாழ்க்கையில் நான் சந்தித்து அவங்களோட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணுன்னு ஒரு கனவுன்னு கூட வச்சுக்கலாமே அதில் வந்து முதல் ஆள் சிவாஜி சிவாஜி அப்படி ஒரு சிவாஜி பேரில் அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் இன்னைய வரைக்கும் என்னை வந்து தாளாட்டிகிட்டு இருக்கிறது அவரோட மியூசிக் தான் அடுத்தது ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வாழ்க்கை அவருடைய புஸ்தகங்கள் பல புத்தகங்கள் என்னை வாழ்க்கையை நெறிப்படுத்திருக்குது இது நான் மைக்ரேட் ஆகி சென்னை வந்தேன் காலேஜில் படித்தேன் வேலைக்கு போனேன் அப்படி ஆன நேரத்தில் சிவாஜி வீட்லேயே சிவாஜியோட அவர் கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற பெரிய பிராப்தம் அந்த வீட்டில் அத்தனை பேரும் என்னை பேர் விட்டு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம ரேகா கல்யாணத்துக்கு ராம்குமார் ராம்குமார் ஒய்ஃபு பிரபு பிரபு ஒய்ஃபு எல்லோருமே வந்தாங்க அதாவது எனக்கு இந்த துறையில் ஏற்பட்டதோட என்னன்னாக்கா நம்ம பெரிய பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கலைஞர் வீட்டில் அத்தனை பேருமே வந்தாங்க கலைஞர் சார் தயாளம்மா ராஜாத்தியம்மா நேராக டெல்லியிலேருந்து கனிமொழி இப்போ இப்போதைய பிரதமர் இது சீஃப் மினிஸ்டர் அவரோட ஒய்ஃபோட அழகிரி ச இதிலருந்து அவரோட ஒய்ஃபோட அது மாதிரி அந்த குடும்பத்தில் வராதவங்களே கிடையாது அதே மாதிரி ஜெயகாந்தன் வந்தார் எம்எஸ் விஸ்வநாதன் வந்தார் அதாவது வைரமுத்து வந்தார் இப்போ வ அத்தனை பிரபலங்களும் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் உண்மையாகவே அவங்களோடலாம் கம்பேர் பண்ணுறப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ்ன்றது எந்த விதத்துலையும் அன்கம்பேரபிள் பட் என்னை மதித்து வந்தாங்கன்னாக்கா இது வந்து எனக்கு பெரிய ஹானர் அதே நேரத்தில் அவங்க உள்ளத்தில் ஒரு இடம் கிடைக்கிற அளவுக்கு நானும் நடந்துட்டுருக்குறேன்ற ஒரு சுய திருப்தி எனக்கு ஸோ இப்படி இப்படி தான் அந்த இந்த வாழ்க்கை நான் வந்து ரொம்ப இது பண்ணி பார்க்குறேன் நான் அதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேனாக்கா சிவாஜியோட இருக்கிற எம்எஸ் விஸ்வநாதனோட அதாவது நாங்கள் காலேஜில் படிக்கிறப்போ வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் ஹாஸ்டல் நான் சும்மா அவங்ககிட்ட வந்து இந்த தடவை இவரை செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஃபைனல் இயர் ஹாஸ்டல் டேக்கு நான் எம்எஸ் விஸ்வநாதன் கச்சேரியை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி விட்டான் இதில் வந்து அவனுக்கு அது நடக்குதான் நடக்கலையோ அவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்ச உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணோம் இந்த ஹாஸ்டலோட எம்எஸ் விஸ்வநாதன் கச்சேரி எனக்கு வேறு வழி தூணில் எங்களுக்கு தெ ஒரு தெரிஞ்ச வழக்கமான பீதாம்பரன் சாரை போய் கேட்டவுடனே அவர் ஒரு நாள் ரெக்கார்டிங் தேட்டருக்கு கூப்பிட்டு ரொம்ப ஃபேமிலிக்கு வேண்டியவன் கா காலேஜில் பச்சைவாஸ் காலேஜில் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரேச்சு யாருமே நம்பிக்கை நம்ப முடியாத அளவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் கச்சேரி என்னுடைய சொந்த ஏற்பாட்டில் பிபி சீனிவாசு எல்லோரும் சரி சசிரேகா எத்தனை பேர் வந்து பாடினாங்க அதிலிருந்து அச்சா அச்சான்னு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு போச்சு அப்புறம் திரையும் இசையும்னு ஒரு பதிமூணு வாரம் எபிசோடு பொதுகை டிவியில் வந்தது அதில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஒவ்வொரு ஒரு ஃபிலிம் ஆக்டரோட ஒரு ஃபிலிம் டைரக்டரோட ஒரு மியூசிஷியனோட ஒரு க இது மாதிரி ஒரு கமலாசன் கமல்ஹாசன் வைரமுத்து இந்த மாதிரி பல்வேறு பதிமூணு வாரம் பதிமூணு பிரபலங்களோட அவரை இன்ட்ராக்ட் பண்ணுறார் இதுக்கு நான் சில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணி அதில் ரொம்ப அவரோட நெருக்கமாகிட்டேன் அப்புறம் சாந்தம் கம்யூனிகேஷனில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு பேனலில் நான் ஒருத்தராக இருந்தேன் நான் அவருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்படி இப்படி அவரை எங்கே கூப்பிட்டாலும் நான் பல ஒரு தரும் அவர் போது சொன்னார் என் தாய் தந்தையர் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை என்னுடைய இள வயசில் உங்களுடைய இசை ஆராதிச்சிருக்கு நான் உங்களை நினைக்காத நாளே கிடையாது ஆச்சா அப்படின்லாம் சொல்லி அவர் அப்போது எனக்கு வந்து இந்த ஐம்பதாவது வருஷத்தில் என்னுடைய புத்தக வடி அந்த இதுக்கு அவர் ஒரு ஸ்பீக்கராக வந்தார் ஸ்டேஜில் உட்காந்து பேசினார் நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் இருக்கிறேன் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இவ்வளோ பர்சனாலிட்டிஸ் வந்து இவ்வளோ பாராட்டுவாங்க இவ்வளோ ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவர் பேசின ஒரு அந்த பேச்சு இருக்குது பாருங்கள் அது வந்து எனக்கு பெரிய மகடு வச்ச மாதிரி கிரீடை வச்சா அதே மாதிரி ஜெயகாந்தன் சாரோட பிற்கால லைஃப்பில் நான் வந்து ரொம்ப நான் இதுக்கெல்லாமே காரணம் என்னுடைய கேமரா என்னுடைய டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க் அவர் அவர் இறந்தபோது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எல்லாம் ரஷ்யா பயணம் பார்க்கறதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் கடைசியாக யோகா புகைப்பட கலஞ்சம் அவர் இல்லாமல் எப்படிங்க ரிஷியாக போடுறது அப்படின்னு அப்படி கேட்குற அளவுக்கு அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃப்டேன் கடைசி அவருடைய ஐம்பதாவது வெட்டிங் ஆனிவர்சரி போட்டோகிராஃப்ஸு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறப்போ அவ்வளோ அவர் எழுத்துக்களை படித்து நான் எவ்வளோ நான் சந்தோஷப்பட்டனோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய படைப்புகளை பார்த்தா தான் எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த அதாவது நான் சினிமாட்டோகிராஃபராக வரலன்ற ஒரு ஆதங்கம் மனசில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அப் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறேன்றது எனக்கு பெரிய 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 மன்திருப்தி ஒரு சினிமாட்டோகிராஃபர் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து அவர் நல்ல பிரபலம் ஆகலாம் ஆனால் பர்சனல் இன்ட்ராக்ஷன்ன்றது இந்த ஒன் டு ஒன் இந்த தான் இருக்குதுன்றதை நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்து உணர்ந்து சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு ஆனால் அதுக்காக நான் என்றைக்கும் கால தூக்கி விட்டுறது கிடையாது ஐ எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் அதாவது ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுன்றது அது நிச்சயமாக அது கடவுளுடைய அனுகிரகம்தான் அது நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சதுக்கு எங்கிட்ட வந்து சேர்ந்த பல உதவியாளர்கள் எல்லாம் உன்னை வந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு உன்னோட அவ்வளோ இது அதாவது அவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி எல்லாருமே என்னுடைய நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் போய் நல்ல பிரபலியமாக நல்ல திருப்தியான ஒரு சாலிட் லைஃப் லீட் இருக்காங்க அவங்க வந்து சேர்ந்ததுனால அவங்க என்ன கூட இருந்ததுனால நமக்கு நமக்கும் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என்னுடைய எலிவேஷன் அது என்னுடைய உயர்வுக்கு அவங்க வந்து பெரும் பங்காக ஆற்றியிருக்காங்கன்றது பெரிய லிஸ்ட்டே நான் சொல்லலாம் அவங்களுக்கு நான் எப்பயுமே வந்து என்னுடைய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்குறேன்றது அதே மாதிரி நீயும் அவங்களோட ஒரு என்ன இருந்த நான் அப்பாஸ்தானத்துலேயும் அம்மாஸ்தானத்துலையும் அவங்களோட நம்ம பழகிருக்கோம் இது வந்து இந்த நேரத்தில் நான் வந்து மறக்கவே கூடாது இந்த நம்முடைய வாழ்க்கை ஓரளவுக்கு செழிப்பாக இருந்ததுக்குனாக்கா அவங்களுடைய சப்போர்ட்டுன்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு மேலே நான் திரும்ப 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 சொல்லணும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் அதுக்கு பரிபூர்ண காரணம் நான் ஒன்று புகழ்ச்சியாக சொல்கிறதா எனக்கு அது உன்னுடைய இன்வால்மெண்ட் இன் லைஃப் உன்னுடைய அதாவது நீ எடுத்துக்கிட்ட பொறுப்பு நீ குழந்தைங்கள இருந்து எல்லாமே பல நேரங்களில் என்னுடைய கோபத்தை அப்படியே தனிச்சின்னு போனது புரியுது அவனுக்கு அதனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக பெரிய இடர்பாடுகள்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒரு ப்ளசண்ட்டாக ஆகிருக்குதுனாக்கா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு போனது தான் காரணம் அதில் என்னை விட நீ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கின்றதுக்காக இது ஒரு உனக்கு நான் நன்றி சொல்லக்கூடாது ஆனாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேச உட்காந்து சிக்ஸ்டி நைன் செவன்ட்டிலேருந்து எனக்கு அந்த எல்லாமே நம்ம பேசிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு இது நான் நல்லா நடந்துடுச்சு இது வந்து இதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்ம லைஃப் நல்லா இருந்த மாதிரி அந்த லை எல்லாரோடய நல்லா இருக்கணும் எத்தனையோ பேர் எங்கள் லைஃபை பார்த்துட்டு ஒரு உதாரணமாகவே எடுத்துட்டாங்க அதனால் இந்த சான்ஸ் கொடுத்த சங்கரா டிவிக்கு எங்களோட தேங்க்ஸை சொல்கிறேன் சங்கரா ஹரா ஜெய சின்ன வயசில் நான் நிறைய படிப்பேன்றதோட தாக்கம் கொஞ்சம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் உன்னை விட்டுட்டு எந்த இடத்துக்கெல்லாம் போய் சவுத் ஆஃப்ரிக்கா போய் இருபத்தி மூணு நாளெலாம் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்து இப்போ டிராவல் பண்ணும்போது அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நிறைய நான் எழுதுவேன் இந்த ட்ராவலு மனுஷங்க அதாவது பிரபல அதாவது பீப்புளோட இன்ட்ராக்ஷன் அவங்களுடைய அனுபவம் இப்படிலாம் வந்து எழுதி எழுதி நிறைய புத்தகத்தில் அது வந்து தொடராக வந்து அதுக்கப்புறம் புத்தகமாக குறையுது இது வரைக்கும் ஒரு பதினோரு பன்னெண்டு புஸ்தகங்கள் எழுதி அதில் ஒரு புத்தகம் என்னுடைய தென்னாப்பிரிக்கா பயண அனுபவங்கள ஒரு புத்தகம் கவர்மெண்ட்டோட பெஸ்ட்டு புக்குன்னு அவார்டும் வாங்கியிருக்குது ஒரு எழுத்தாளனாவும் எனக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் சொசைட்டியில் கிடச்சிருக்குதுன்ற அளவுலேயும் எனக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டு அதுக்கெல்லாமும் ஒரு பின்புலமான காரணம் வாய்ந்திருக்கிறதுன்றது தான் நான் உனக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நாளும் வந்துடாதோ என்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பல அந்த நாள் ஞாபகத்தை கொண்டு வர வச்ச சங்கரா டிவிக்கு மனமார்ந்த நன்றி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு சாப்டர் இன் அவர் லைஃப் ஏன்னா நாங்கள் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் எங்களுடைய மன அதாவது எங்கள் பிள்ளைங்களோட கூட நாங்கள் பேசினது இல்லை இது இந்த அவங்களுக்கே எங்கள் என்னுடைய சில்ட்ரன்களுக்கே இது ஒரு ஒரு நியூஸாகவும் அதாக இருக்கும் மொத்தத்தில் சங்கராட்டியவுக்கு என்னுடைய மனமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இட்ஸ் மெமோரபிள் மெமரபிள் டே தேங்க்யூ